வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. மூக்குத்தி அம்மனின் அருள்வாக்கு. மூக்குத்தி அம்மன் எங்கன்னா, மூக்குத்தி அம்மன்ற பேர்ல யாராவது அருள்வாக்கு சொல்றாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, சமீபத்தில் வெளியான மூக்குத்தி அம்மன் என்கின்ற ஒரு படம், நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மனாக நடித்திருக்கக்கூடிய இந்த படத்துல, இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோமா அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை, அதையும் தாண்டி நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க போறோம். இந்த மூக்குத்தி அம்மன் என்கின்ற திரைப்படம் 2020 வெளியாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு முதல்ல நாம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக, குடும்பத்தோடு முகம் சுளிக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வெளிவந்திருப்பதற்கு அந்த படக்குழுவினருக்கு முதற்க நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. நயன்தாரா மூக்குத்தி அம்மனா முத நடித்திருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய விமர்சனத்தை மட்டும் நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த படம் என்ன கற்பித்திருக்கிறது இந்த தமிழகத்திற்கு, தமிழ் நெஞ்சங்களுக்கு என்பதை நாம ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். அதாவது, ஏதோ அந்த படத்தை பார்த்தோம், அந்த படம் நன்றாக இருந்தது, நல்ல நகைச்சுவையாக இருந்தது, நல்லா போய் சிரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, அதையும் தாண்டி இந்த படம் தமிழ் சமுதாயத்திற்கு என்ன கற்பித்திருக்கிறது என்ற ஒரு அரிய செய்தியை நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பரிதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை நம்முடைய சேனல்ல நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. மூக்குத்தி அம்மன் படம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு கற்பித்திருக்கிற அல்லது நினைவூட்டுகிற ஒரு நான்கு தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நான்கு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதை நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்துல ஒரு காட்சி வருகிறது. மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய நாயகன் ஆர்ஜே பாலாஜி, அவரு ஒரு கோவில்ல படுத்திருக்கும் போது திடீர்னு அவர் முன்னாடி அம்மன் வந்து நிக்கிறா. அம்மன் வந்து நின்னதும் அவரு அந்த அம்மன் கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் முறையிடுகிறார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி வந்து, அவருடைய கதாபாத்திரம் வந்து, அப்பா விட்டுட்டு போன ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம், அம்மா, இரண்டு சகோதரிகள், இவர்களை வைத்து இந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனுடைய மனநிலை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுடைய, இளைஞனுடைய மனநிலையின் பிரதிபலிப்பாக ஆர்ஜே பாலாஜி, அப்படிப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகனின், ஒரு இளைஞனின் பிரதிபலிப்பாக நம்முடைய ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தோன்றியிருக்கிறார். அந்த நிலையில இருக்கிறவ என்ன கேட்பான், ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும் என்ன கேட்பானோ அதுதான் அவர் கேட்கிறாரு. அவனுடைய ஆசை என்னவாக இருக்குமோ அதுதான் ஆர்ஜே பாலாஜி வந்து கேட்கிறாரு. சாமி வந்து முன்னாடி நின்னோடனே வரம் கேட்கணும்னு சொன்னோட உண்மையிலே அது சாமியான்னு டெஸ்ட் பண்றாரு. இதே ஒரு காட்சி வந்து நமக்கு வந்து தெனாலிராமன் என்கின்ற ஒரு படம், நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த படத்துல காளி தேவி அவர் முன்னாடி தோன்றுவார், ஒரு காளி கோயில்ல தோன்றுவார். அதே மாதிரி இந்த படத்துலயும் நயன்தாரா மூக்குத்தி அம்மனாக அவர் முன்னாடி காட்சி அளித்தவுடனே என்ன வேணும்னு கேட்டவுடனே, எனக்கு பங்களா வேணும், கார் வேணும், எங்க அம்மாவுக்கு நிறைய நகை வேணும், எங்க அம்மா கழுத்து நிறைய நகை போட்டுட்டு இருக்கணும், என் தங்கச்சிங்க எல்லாம் நல்ல உயர்ந்த பதவிக்கு போனோம் அப்படி எல்லாம் சொல்லி அவர் வேண்ட உடனே அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது. கார்ல இருக்கிறாரு, ஐயோ நான் பணக்காரனாயிட்டேன், என் வீட்டு பக்கத்துல எல்லாம் கோட்டு போட்டு திரியிறான், நான் ரொம்ப கோடீஸ்வரனாயிட்டேன், கார், ஐயோ இந்த கார் எந்த, எல்லாமே நம்ம கார் தான்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மா கழுத்து நிறைய நகை, இப்படி எல்லாம் இருந்தவொடனே எங்க வீட்டுல ரெண்டு கார் தான் இருக்கு, எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு கார் கொடுத்துருவேன், அப்புறம் எனக்கும் எங்க அம்மாக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி மீண்டும் சாமி வரும்போது இன்னொரு முறை இன்னொரு வரத்தை கேட்கிறாரு. அதாவது இன்னொரு ரெண்டு கார் கொடுன்னு. அப்போ அம்மன் கேட்கிறா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன், இப்ப பங்களா கொடுத்த, கார் கொடுத்த, அப்ப இன்னொன்னு நீ வந்து கேட்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்பான். இது வந்து இந்த படத்துல நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இதே இந்த படத்தினுடைய இறுதி காட்சியில நயன்தாராவாக நடிக்கக்கூடிய மூக்குத்தி அம்மன், மூக்குத்தி அம்மனாக நடிக்கக்கூடிய நயன்தாரா அதே கதாநாயகர் கிட்ட, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கணும்னா, சாமி எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லுவான். இதை நம்ம பார்க்கும்போது, இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு பழங்கால ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்த முன்னாடி கடவுள் தோன்றியதும் அவன் கடவுள்கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு கேட்கறான். தொட்டதெல்லாம் பொண்ணாகணுன்னொடனே அவன் போய் ஒரு புத்தகத்தை தொடறான், அந்த புத்தகம் தங்க புத்தகமாக மாறுது. அவன் போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மேஜையை தொடறான், அது தங்க மேஜையாக மாறுது. நாற்காலியை தொடறான், தங்க நாற்காலியாக மாறுது. இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் தொட்டு பார்க்குறான், எல்லாமே தங்கமாக மாறி விடுகிறது.
கடைசியில சாப்பிடுவதற்காக வருகிறான். உணவை தொடுறான், இட்லியை தொடுறான், இட்லி தங்க இட்லியா மாறிடுது. தோசையை தொடுறான், தோசை தங்க தோசையாக மாறிவிடுகிறது. சாம்பார தொடுறான், சாம்பார் தங்க சாம்பாராக தங்கமாக மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை போய் தொடுகிறான், என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி மனைவியை தொடுகிறான், மனைவி தங்கமாகி விடுகிறாள். தன்னுடைய மகளை தொடுகிறான், மகள் தங்கமாகி விடுகிறாள். ஐயோ கடவுளே, தெரியாம நான் இந்த வரத்தை கேட்டுட்டா என்னை சுத்தி யாருமே இல்லை, எல்லாம் பொண்ணா இருந்து நான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவன் வருந்தும் போது, இந்த வரமே எனக்கு வேண்டாம், பழையபடி நான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்லுவானே, அந்த பழங்கதை நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படம். முதல்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்ட அதே நாயகன் கடைசியில கடவுள்கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேணாம், இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்றான். ஆக கடவுள் நம் முன்னால் தோன்றினால் நாம் கடவுளிடத்திலே கேட்கக்கூடிய வரம் என்பது எதனால் கேட்கிறோம் என்பதை நாம் ஆராய வேண்டும். அந்த வரத்திற்கு காரணம், கடவுளிடம் வரம் கேட்பதற்கு காரணம் நம்முடைய ஆசை தான். இந்த ஆசையினால தான் நம்ம வரம் கேட்கிறோம். மனுஷனுடைய ஆசை வந்து எல்லை இல்லாதது, இந்த ஆசை வந்து அடங்கி போகாதது. இந்த ஆசையை அடக்க வேண்டும். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரன் படையப்பா டைலாக் தான் மீண்டும் நமக்கு நினைவு கூறுகிறது. அது போல ஆசை என்பது கூடாது. முதல்ல அந்த ஆசையை வந்து கூடாதுன்றது இந்த படம் வந்து வலியுறுத்துகிறது, தமிழ் சமுதாயத்திற்கு கற்பித்திருக்கிறது. அது மட்டுமின்றி குலதெய்வ வழிபாடு, இன்னைக்கு எந்தெந்த சாமியோ போய் கும்பிட்றோம், எந்தெந்த சாமியார்கிட்டயோ போய் நிற்கிறோம், குலதெய்வ வழிபாடு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. பல குடும்பங்கள்ல மறந்து போய்விட்ட ஒரு விஷயம் இந்த குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடு தேவை என்பதை இந்த படம் வலியுறுத்துகிறது. மூன்றாவதாக இந்த படம் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து, சாமியார்ன்றவங்க எப்படி இருக்கணும். சாமியார் பேர்லயே மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கட்டிக்கிறாங்க. சாமியாருக்கு எப்படி அவ்வளவு ப்ராப்பர்ட்டி வருது? சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கும் மீடியேட்டராக செயல்படக்கூடியவர்கள், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இன்று சாமியார் படங்கள் மாறிவிட்டது என்பதை எல்லாம் இந்த படத்தினுடைய காட்சிகள் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. சாமியை நம்பு, சாமியார நம்பாத அப்படின்னு சொல்றதுக்கு சாமியே முன்னாடி வந்து சொல்லுது. மூக்குத்தி அம்மன் நயன்தாராவே வந்து இந்த படத்தினுடைய இறுதி காட்சியில சொல்றாங்க, சாமியார் பேச்சை கேட்டு அழிஞ்சு போவாத அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பழைய படம் எம்ஜிஆர் படத்துல நாகேஷ் வந்து சாமியார் வேஷம் போட்டு போவார், காசிக்கு போவார். அப்ப சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல், காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி, கங்கைக்கு போகும் பரதேசி அப்படின்னு வரும் அந்த பாட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அந்த பாட்டு. அப்படி அந்த பாடலை நினைவூட்டும் வண்ணமாக இந்த ஆர்ஜே பாலாஜியினுடைய அப்பா வந்து குடும்பத்தை அப்படியே தவிக்க விட்டு ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு போயிடுறார். இன்னைக்கு பல பேர் பல சாமியாருடைய ஆசிரமங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் கண்முன் காணக்கூடிய ஒரு உண்மை. அந்த உண்மையை வந்து இந்த படம் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது. நான்காவதாக ஒரு விஷயம் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, அதாவது சாமியை நம்பு, சாமியாரை நம்பாதன்ற இந்த கருத்து வந்து ஒரு பகுத்தறிவு மாதிரி, சாமியே இல்லைன்றவனை கூட நம்பிடலாம் அப்படின்னு நயன்தாராவே மூக்குத்தி அம்மனே சொல்றாங்க. இது என்ன சொல்கிறது நமக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தோம்னா, கோவில் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் என்பது கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று சொன்ன கலைஞருடைய வசனத்தை, பராசக்தி வசனத்தை மீண்டும் நமக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு வலியுறுத்த வேண்டியது கட்டாயம் என்பதை நினைவில் கொண்டு இந்த காட்சியை அமைத்திருக்கிறார்கள் என்பது இந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் வாயிலாக நமக்கு நன்றாக தெரிகிறது. அதாவது இன்னைக்கு பகுத்தறிவு பிரச்சாரம் தேவையில்லை, இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றது தேவையில்லைன்றதெல்லாம் சில பேர் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் கடவுளின் பெயரால் கொள்ளையடிப்பவர்கள், மதத்தை முன்வைத்து கொள்ளையடிப்பவர்களை எப்படி விரட்ட வேண்டும் என்பதை எல்லாம் இந்த படம் வந்து, மதத்தின் பெயராக நம்மை பிரிக்கிறார்கள், நம்மை ஏமாற்றுகிறார்கள், நாம் அப்படியெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது, ஜாதி மதம் என்ற பிரிவினையால் நாம் ஏமாந்து விடக்கூடாது, கடவுள் என்பவர் மனித சமூகத்தை இணைப்பதற்காக தோன்றியவர், மனித சமூகம் நலமாக வாழ்வதற்காக கடவுளை மனிதன் படைத்தானே அன்றி நம்முடைய நம்மை பிரிப்பதற்காக நோக்கத்தில் கடவுள் இல்லை, எந்த கடவுளும் அதை விரும்ப மாட்டார் என்ற ஒரு நோக்கத்திலே மூக்குத்தி அம்மனுடைய படத்தினுடைய காட்சிகள் வந்து நமக்கு தெல்ல தெளிவாகிறது. ஆக கொள்ளையர்களுக்கு, கொள்ளையர்களின் கூடாரமாக நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் ஏமாந்து விடக்கூடாது, நம்முடைய தமிழ் சமூகம் ஏமாந்து விடக்கூடாது, எந்த சூழலிலும் நாம் ஏமாறக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த மூக்குத்தி அம்மனுடைய மூக்குத்தி அம்மன் திரைப்படம் வந்து வெறும் நகைச்சுவை படமாக மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்தை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கிறது. படத்தை அவசியம் பாருங்கள் என்று எனக்கு இந்த படத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை,
அதனால இந்த படத்தை பார்க்கறதும் பாருங்க நான் சொல்றது வந்து உங்களை ப்ரோமோட் பண்ணது படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல படம் ஒரு ஜனரஞ்சகமான படமாக இது மாறி இருக்கிறது என்ற காரணம் ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த படம் ஏன் மக்கள் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் பிரதிபலிப்பாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்பதே உண்மை இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கோட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்